சீனாவுக்கு அஞ்சாமல் வெல்வது எப்படி? ஜெய்சங்கர் உபதேசம். மும்பையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாடினார். அப்போது நம் மாணவர்கள் சீனா மற்றும் மாலத்தீவு உடனான இந்தியாவின் கடினமான உறவுகள், செங்கடல் பிராந்தியத்தில் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவது மற்றும் தற்போதுள்ள இஸ்ரேல் ஹமாஸ் போர் போன்ற பல பிரச்சினைகள் குறித்து கேள்விகள் எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசியவர், ஒவ்வொரு அண்டை நாடுகளிலும் பிரச்சினைகள் உள்ளன, ஆனால் இறுதியில் அண்டை நாட்டவருக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார்கள். பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது, ஆனால் அதை இந்திய ராஜதந்திர உறவின் தோல்வி என்று குறிப்பிடுவது தவறாகும். சீனாவும் ஒரு அண்டை நாடு என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். போட்டி அரசியலின் ஒரு பகுதியாக அண்டை நாடுகளில் சீனா செல்வாக்கு செலுத்துவது இயல்புதான். அதற்காக சீனாவை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. உலக அரசியல் என்பதே போட்டியாக மாறிவிட்டது. நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், நான் என்னால் முடிந்ததை செய்வேன் என்பதுதான் இப்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது. சீனா தான் ஒரு பெரிய பொருளாதாரமாக இருப்பதால் தனது வளங்களை பயன்படுத்தி தனக்கு ஏற்ப விஷயங்களை வடிவமைக்க முயற்சிக்கும். அப்படி அது செய்யக்கூடாது என நாம் ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? அதை குறை சொல்வதை விட அதன் போட்டியை வரவேற்று நாம் அதனுடன் போட்டியிட்டு ஜெயித்து காட்ட வேண்டும். நம்மிடமும் எல்லா வளங்களும் இப்போது வளர்ந்து வருகின்றன என்றார். மேலும் சீனாவின் தந்திரோபாயங்களுக்கு இந்தியா பயப்படாமல் மற்ற தெற்காசிய நாடுகளுடன் தனது சிறந்த மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். இதற்காக நாம் சீனாவிடம் ஒருபோதும் பயந்துவிடக்கூடாது. நம்மால் அதை செய்ய முடியும் என நான் கூறுகிறேன். அவர்கள் வழியில் சென்று நாமும் அதை செய்து காட்டலாம் என்றார். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் அண்டை நாடுகளுடன் பிரச்சினைகள் உள்ளன. சிலர் குறை சொல்வது போல இது ஒன்றும் மோசமானது இல்லை. பிரச்சினைகள் இருக்கும், அதை எதிர்பார்த்து மதிப்பிட்டு அதற்கு பதிலளிப்பதுதான் நம் ராஜதந்திர வேலை. இறுதியில் அண்டை நாடுகள் ஒருவருக்கு ஒருவர் உறவு கொள்வார்கள் என்றார். பங்களாதேஷ், மாலத்தீவு மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் தனது உறவை வலுப்படுத்த சீனா தொடர்ந்து முயற்சித்து வருவதை சுட்டிக்காட்டி மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர், தெற்காசியாவின் புவிசார் அரசியல் சூழ்நிலையை சீனாவின் வழியில் இந்தியா வடிவமைக்கப் போகிறது என்றார். கடினமான சூழ்நிலையில் அண்டை நாடுகளுக்கு உதவ வேண்டியதன் அவசியத்தை ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். இலங்கையின் நெருக்கடியில் முதலில் உதவிய முதல் நாடு நாம்தான் என்று அவர் தெரிவித்தார். சீனா என்ன செய்தது என்பதை பற்றி குறை கூறுவதை விட அதைவிட சிறப்பாக செய்ய அனுமதியுங்கள் என்பதே இந்தியாவின் பதில் என்றும் தெரிவித்தார். செங்கடல் பகுதியில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை சமாளிக்க இந்தியா போர்க்கப்பல்களை அங்கு நிறுத்தியது பற்றி பேசினார். இந்தியாவுக்கு கடற்கொள்ளையர் பிரச்சினை உள்ளது. மேலும் இந்திய வணிக கப்பல் மீதான ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை பிரச்சினை உள்ளதால் இந்திய போர்க்கப்பல்கள் அங்கு நிறுத்தப்படுவதாக தெரிவித்தார். கடந்த இரண்டு நாட்களில் இந்திய கடற்படையின் கடல் ரோந்து கப்பலான INS சுமித்ரா இரண்டு கப்பல்களிலிருந்து 36 பணியாளர்களை மீட்டது. அவர்களில் 19 பேர் பாகிஸ்தானியர்கள் என்றார். ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்களை குறிப்பிட்டு மாணவர்களுக்கு ராஜதந்திரத்தை விளக்கினார் ஜெய்சங்கர். கொரோனா நோய் பரவல் காலத்தில் இந்திய பெருங்கடலில் உள்ள பல நாடுகளுக்கு மருத்துவர்கள் மற்றும் மருந்துகளை நாம்தான் முதலில் அனுப்பி வைத்து சிறந்த ஆபத்வான்களாக திகழ்ந்தோம் என்றும் தெரிவித்தாா்.